வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த வகையில் ஆல் டைம் ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலே நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ரொம்ப டேஸ்டியான க்ரீன் பீஸ் மசாலா தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நல்லா எப்படி நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பாங்களோ அதே மாதிரியே பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக ஹைஜீனிக்காக ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸில் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சைப்பட்டாணி நம்ம வந்து உரித்து அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பொடி, வர கொத்தமல்லி பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், சென்னா மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, 6-7 பல் பூண்டு, நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறது 3 எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், முதல்ல இந்த பெரிய வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இதுதான் நம்ம வந்து வதக்க போகிறோம். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பச்சை பட்டாணியையும் நல்லா தனியாக உரித்து எடுத்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து வதக்கிட்டுருக்கேன் நறுக்கி. ஸோ அப்போ இந்த இன்னொரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா வதக்கி ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் கரையை வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்த அந்த எல்லா பச்சை பட்டாணியும் நல்லா உரிச்சு வச்சாச்சு. இந்த பேசின் அளவுக்கு நமக்கு நிறையா கிடச்சிருக்கு. ஸோ நல்ல ஹெல்த்தியான, டேஸ்டியான, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி அதுவே வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஊற வச்ச பட்டாணியை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ அப்போ அதை நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலில் வாணலியில் எடுத்தேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிச்சாச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணியிருக்கேன் நான் அந்த அடுப்பை. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஸோ நல்லா பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் வந்து போட்டுப்போம். இப்போ இது வந்து கொஞ்சம் இந்த கோல்டு கண்டிஷனில் இருக்கும்போதே நம்ம வச்சுருக்கக்கூடிய பொடிகள், உப்பு, சன்னா மசாலா, அந்த வர கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லாவே 6-7 நிமிஷம் வந்து கொதிக்க விடுவோம். இப்போ இது இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம உரித்து வச்சுருக்கக்கூடிய பட்டாணியும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 7-8 நிமிஷம் இது கொதிக்கும் போது அப்படியே அந்த பட்டாணியும் வந்து வெந்துடும். இதுதான் நம்மளுடைய ஃப்ரெஷ் பட்டாணியோட நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதனால் இதை அப்படியே சேர்த்து அப்படியே வந்து நம்ம வேக வைக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்டாணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஈவன் நான் க்ளோஸ் கூட பண்ணி வச்சு 7-8 நிமிஷம் நல்லாவே இந்த கிரேவியை வந்து கொதிக்க விட்டாச்சு. ஸோ பட்டாணி வந்து கரெக்டாக நமக்கு தேவையான அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியும், சீக்கிரம் வெந்துடும் அந்த பச்சை பட்டாணி எல்லாமே. இப்போ இது கூட இப்போ நம்ம அந்த அடுப்பில் இருக்கிற வரைக்கும் நல்லா உருண்டையாக இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த சுருங்க ஆரம்பிக்கும். அதுதான் ஃப்ரெஷ் பட்டாணிக்கும் நார்மலாக காஞ்ச பட்டாணி ஊற வச்சு வேக வைக்கிறோம் இல்லையா அதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இதில் என்ன பண்ணிடலாம், நம்ம கொத்தமல்லி தழையை வந்து சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து பக்கத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து நான் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் உருகணும்னா என்ன பண்ணலான்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். அந்த வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா இந்த காஷ்மீரி சில்லியை சேர்த்து அப்படியே கொதிக்க கொதிக்க அதில் ஆட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே அந்த வெண்ணெய் வந்து அழகாக அது மேலே மிதந்துட்டுருக்கும். ரொம்ப இதை காய்க்க வச்சோம் அப்படின்னா நெய் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காஷ்மீரி சில்லியை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்திட்டு ஸோ நல்லா கலக்கி விட்டுருவோம். இப்போ காஷ்மீரி சில்லியோடைய பச்சை வாசனையும் உங்களுக்கு போயிடும். டைரக்டாக அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான, பயங்கர வாசனையாக இருக்கக்கூடிய க்ரீன் பீஸ் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தான் இப்படி தான் வந்து நமக்கு மேலே கொஞ்சம் ஆயிலியாக வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பாங்க. நல்ல கமகமான வாசனையாகவும் இருக்கும். ஆனால் என்ன, இந்த அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறதுல 2 வாங்கினா தான் நமக்கு இந்த அளவு கிடைக்கும். கிட்டத்தட்ட எப்படியும் 600 வந்து அவங்க சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. இது நம்ம ஹைஜீனிக்காக நல்ல டேஸ்டியாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி, ஈவன் நம்மளுடைய ஒயிட் ரைஸுக்கு கூட இது நல்ல காம்பினேஷன். தயிர் சாதத்து கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.